வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மோஸ்ட் வாண்டட் டிரெக்டர்ஸ் பட்டியலில் இருக்கிற பிரதானமான டைரக்டர்னா இவரை சொல்லலாம். எதுக்கு டாமினண்டான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மார்க் ஆண்டனி. இந்த படத்தில் எஜ்ஜே சூர்யா அவர்களை இந்த டைரக்டர் கையாண்டிருக்க விதம் இருக்குல்ல, அதனாலே ஆடியன்ஸ் கிட்ட சாம பேருங்க இவருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படங்கள் ஒரு மாதிரி இருக்கும், எந்த மாதிரினு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்பா தமிழ் சினிமாவில் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் இவர் அப்படின்ற பேரை அந்த மார்க் ஆண்டனி படம் இவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அப்பேற்பட்ட இவர் அஜித் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாருன்னா உண்மையான ஃபேன் பாய் சம்பவமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். ஒரு சில ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போதும் சரி, மார்க் ஆண்டனி சார்ந்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்கும் போதும் சரி, மார்க் ஆண்டனி படத்துலேயும் சரி, அஜித் அவர்கள் சார்ந்து சில மாசான டைலாகை சொல்கிறது, அந்த மனுஷன் அவர் தான்ப்பா வேறு யாருமே கிட்ட வர முடியாதுன்ற அவர் பேசும்போது கேட்குறப்ப என்ன முன்னாடிலாம் பெருசாக அஜித் அவர்கள் புகழ் பாடாமல் சமீபகாலமாக பாடுறாருன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ தான் அஜித் சாரை வச்சு ஒரு படம் இயக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் சார்ந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க அனௌன்ஸ் பண்ணதும் ரைட்டு, தலைமை எதுக்காக தான் அஜித் சார் அப்படி புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. எது எப்படியோ அவங்க அஜித் சாரோட தீவிரமான ஒரு பக்தராக இவரை எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பாய். அப்பேற்பட்ட நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் அவர்களை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை இப்போ எடுக்கிறாரு. இந்த படம் சார்ந்த ஒரு அப்டேட்டை பற்றி சடனாக ஒரு போஸ்டர் போடுறாருங்க ஆதிக் ரவிச்சந்திரன். 640 மாமே காட் பிளஸ் யூ அப்படின்னு போட்டுட்டு ஹேஷ்டாகில் சுற்றி இவ்வளோ செலிப்ரேஷன் சிம்பிள், ஃபயரு, ஹார்ட்டு, எல்லாரும் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தேங்க்யூ எல்லாத்தையும் போட்டிருந்தேன். அப்படி இதை வச்சு ரசிகர்கள்லாம் குதூகலம். கல்கி படம் ரிலீஸ் ஆகிருக்க இந்த நேரத்தில் எக்ஸ்தல முழுக்கவும் டாப் ட்ரெண்டிங்கில் குட் பேட் அக்லி இந்த ஒரு படத்தோட டைட்டில் மேலே வந்துருச்சு. அதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு போஸ்ட் தான். இந்த போஸ்ட் போட்டதுக்காக ரசிகர்கள் அந்தளவு கொண்டாட்டம், ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. கீழே அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் படித்தாக்கா அதில் நம்ம கண்டப்பட்ட ஒரு கமெண்ட்டுங்க, சிம்புனாவை செஞ்ச மாதிரி தலையை செஞ்சிடாதனா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. ஃப்ளாஷ்பேக் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? AAA படம், சிம்பு அவர்களை வச்சு இவர் எடுத்த படம், இன்ன வரைக்கும் அந்த படத்தோட செட்டில்மெண்ட் சார்ந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல, இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசரும் இன்னொரு பக்கம் சிம்பு தரப்பில் இருந்தோம். அப்போ ஏற்பட்ட அந்த நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை தாண்டி அஜித் அவர்களை இந்த படத்தில் எப்படி இவர் பயன்படுத்திக்க போகிறாருன்றதான் ஒரு பெரிய டாஸ்க்காக ஒரு கேள்வியை எழுந்து நிற்குது ரசிகர்கள் மத்தியில். எது எப்படியோ நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த ஒரு அப்டேட்டை கொடுத்தாரு பார்த்தீங்களா, 640 மாமேன்னு, அதுக்கேற்ற மாதிரியே இந்த லுக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தோட செகண்ட் லுக்குங்க இது, வேறு லெவலில் இருக்குல்ல. தர லோக்கலாக இறங்கி செய்ய போகிறோன்ற மாதிரி தான் இதை பார்க்குறப்ப நமக்கு புரியுது. இன்னொரு விஷயம், அஜித் சாரோட விண்டேஜ் ஆர்மி இருக்குல்ல, BTS ஃபார்மெட்டில் சொல்கிறதா இருந்தால் ஆர்மி தான் அந்த ஃபேன்ஸோட வட்டாரம். இவங்க எல்லாரையும் திரும்ப அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு லுக்கு அமைஞ்சிருக்கு. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. அஜித் சார் சும்மாடி பார்த்தாலே இங்கே அதை கொண்டாட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க போஸ்டர் கூடவே. நம்ம மனுஷன் இந்த அளவுக்குலாம் செய்கையை பாவலாக காமிச்சு ரகலன்ற மாதிரிலாம் குறிப்பிட்டார்னா என்னவாக இருக்கும்னு தெரியல. ரைட்டு, இந்த ஒரு லுக்கை நம்ம டீகோட் பண்ணுறதா இருந்தால் நாம் இதுக்கு முன்னாடி சில கணிப்புகளை முன் வச்சுருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் லுக் சார்ந்தலாம், அது அப்படியே ஒத்து போகிற மாதிரி தாங்க செகண்ட் லுக்கும் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்போ நம்மளுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் எழுந்துச்சோ அதே தான் இப்பயே எழுது. இதெல்லாம் ப்ராமினெண்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த டிராகன், பொதுவாக இது போல் டேட்டூஸ் இருக்குல்ல, இதை தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக போட்டுக்கிற பகுதிகளாக குறிப்பிடப்படுறது ஒன்று மலேசியா, சிங்கப்பூர். அதை தாண்டி தான் மற்ற தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்க சில நாடுகளை குறிப்பிடலாம். ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் தான் அதில் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டேட்டுவை வச்சு ஒருவேளை கதைக்களம் மலேசியாவாக இருக்குமோன்னு நம்மளுக்கு இருந்த அதே பழைய டவுட்டு திரும்ப ஒரு முறை இந்த ஒரு கிரியேஷன் மூலமாக நம்மளுக்கு உதிக்குது. அடுத்தபடியாக 63 அப்படின்ற எண் அந்த ஒரு ஷர்ட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறதே பார்க்க முடியுது. இதை டீகோட் பண்ணுறது முடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். 62 அஜித் அவர்கள் நடிச்சிட்ருக்க 62வது படம் இந்த விடாமுயற்சி. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது, அவ்வளோ ஸ்பீடாக இதோட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சதுனால என்னவோ படக்குழு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியாச்சும் படத்தை முடிக்கணும்னு. ஆனால் இன்னும் முடிச்ச பாடு இல்லை, இன்னும் சில போர்ஷன்ஸ்லாம் எடுக்கலையாங்க. அதை இன்னும் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. அந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்னு தெரியல. அந்த படம் சார்ந்து நமக்கு இருக்க பெரிய எதிர்பார்ப்பு அஜித் சார் ஆபியோஸா, இன்னொரு பக்கம் மகிழ் திருமேனி. அந்த மனுஷனோட ரைட்டிங் திறமை இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்காகவே அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது 62, இது 63. ஆக்சுவலாக இது போல் ஒரு ஷர்ட்டில் இது போல் நம்பர் வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி நம்பர் வருதுன்னா இது ப்ரிசனில் கொடுப்பாங்களே அது போல் ஒரு ட்ரெஸ்ஸாக மேபி இருக்கலாம். இந்த நம்பரையும் ஷர்ட்டில் இருக்க அந்த ஸ்ட்ரைப்பையும் பாருங்கள், ஆக்சுவலாக லியோ படம் பார்த்துருப்பீங்க, அதில் மன்சூர் அலிகான் சாரை ஒரு ப்ரெசனராக காமிச்சிருப்பாங்களே,
அப்போ அவர் உடுத்திருக்க அந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, ஜெயிலுக்குள்ளே கொடுக்கறது. அது போல தான் இது தெரியுது. ஆனால் இந்த காலர் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுதுங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரைப்பையும் இந்த நம்பரையும் வச்சு ஒரு சிறைவாசியாக இந்த படத்தில் மேபி ஒரு காட்சியில் ஒரு போர்ஷன்லேயோ அஜித் அவர்கள் வராருன்னா அது கூட கன்ஃபார்மாக இப்போதைக்கு சொல்ல முடியல, இந்த காலர் இருக்க ஒரே ஒரு காரணத்தினால. அடுத்து இந்த ஒரு போஸ்டர் உலக புகழ்பெற்ற போஸ்டர். இந்த போஸ்டரை பேஸாக வச்சு தமிழ் சினிமாலேயே பல போஸ்டர்ஸ் வெளியே வந்திருக்கு. அதை நம்ம லிஸ்ட்டு போட்டால் தனியாக ஒரு பட்டியல் நின்று போயிட்டுருக்கோம். ஜான் விக். இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்கள். 4 பாகங்கள் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கியானு ரீவ்ஸ் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருப்பார். அந்த படத்தோட டிரெக்டரு ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபர் தான், ஒரு ஸ்டன் மாஸ்டர். படத்தில் இயக்கணும் எப்படி இருக்கும், அப்படி வந்த படம் தான் அதுங்க. டைம் இருந்தால் மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள். அந்த ஜான் விக் போஸ்டரில் துப்பாக்கிகள் புரொட்டகனிஸ்டாக சூழ்ந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் முழுக்க முழுக்க பின்னாடி பேக்ட்ராப்பில் ஃபுல்லாக துப்பாக்கிகள் தான். அதில் பயன்படுத்தப்பட்டதை விட இங்கே ஹெவி ரைஃபிள்ஸுங்க எல்லாமே. எந்த அளவுக்கு பேக்ட்ராப்லேயே வச்சுருக்காங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தில் கன்ஃபைட் சார்ந்து நிறைய காட்சிகளை நாம் பார்க்க நேரிடும் நினைக்கிறேன். ஒருவேளை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கூட, காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பயர் ஆகி கூட ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த ஐடியாவை இந்த போஸ்டரில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஆக்சுவலாக அஜித் அவர்கள் நாக்க கடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு போஸ்டர் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு சின்ன கனெக்டும் பண்ண முடியும். இந்த விக்ரம் படத்தில் சந்திரம் கேரக்டரை பார்த்துருப்பீங்க, பல்லு கட்டியிருக்க மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஒருவேளை இந்த படத்தில் இன்னொரு அஜித் சார்ந்து ஒரு மாறுதலை கொடுக்கறதுக்காகவோ, இல்லைன்னா இன்னொரு கேரக்டர் தோற்றம் சார்ந்து ஒரு மாறுதலை கொடுக்கறதுக்காக கூட இந்த தங்கப்பல்லு அது போல் விஷயங்களை கட்டணாமல் இருக்க கூட மேபி படத்தில் காட்சிகள் இருக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும்தான். அடுத்தபடியாக இந்த ஒரு ஃப்ரேமை தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க வேண்டிய ஃப்ரேமு. படத்தில் அஜித் சாரோட கேரக்டர் நேம் ஒருவேளை இந்த டச்சில் இருக்கலாம்னு கூட நம்மளுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்குற ஃப்ரேமு. இதுக்கெல்லாம் மேலே டான்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இதை அஜித் சார் அவர்கள் ஏற்று நடிப்பாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குதுங்க. புரியலையா? அஜித் சாரோட முகத்தில் இருக்க இந்த கண்ணாடியை பாருங்கள், இந்த கூட சார் உள்ள நல்லா பார்த்தீங்கன்னா டேவிட் பில்லா, பில்லா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸுங்க, அதை அப்படியே எடுத்து கிளாஸுக்குள்ளே வச்சுருக்காங்க. பேக்ட்ராப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மலேசியா தான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல டாட்டூ கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ பில்லா பேக்ட்ராப்பில் போகிற மலேசியா காட்டுறாங்கன்னா கதை களம் கிட்டத்தட்ட மலேசியாவில் இருக்கலாம்ன்ற நம்பகத்தன்மை இப்போ நம்மளுக்கு எழுது. என்ன இது எல்லாமே படம் சார்ந்து ரிலேட்டடாக நம்ம ஆதிக்கிற வச்சு தான் இந்த செகண்ட் லுக்கில் விட்டுருந்தாருன்னா பழிக்கும். இல்லை லுக்கு வேறையாக இருக்கும், இது போல் நான் கிரியேட் பண்ணுறது படத்தில் வேறையாக இருக்கும்னு ஒரு முட்டுக்கடையை போட்டார் அப்படின்னா இந்த அசம்ஷன் ஜஸ்ட் ஃபெயிலியராக மட்டும்தான் முடியும். இந்த லுக்கை பார்க்குறப்ப வேதாளம் லுக்கு எத்தனை பேருக்கு பிடிபடுது, அந்த வேதாளம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கூலர்ஸுக்கு உள்ள டேவிட் பில்லா, இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இருக்க ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டான் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் மறைமுகமாக ஆதிக்கிற வச்சுருந்தா இந்த ஃப்ரேமில் சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குட் பேட் அக்லி படம் டானை பேஸ் பண்ணதா, ஒரு பெரிய கேங்ஸ்டரை பேஸ் பண்ணதாக இருக்கலாம். பொதுவாக ஒரு பாடலோட வரிகள் இருக்குல்ல, அதில் பஞ்சியான சில வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அந்த லிரிக்கல் போர்ஷன் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க. லிட்டராக அது மாதிரி காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற இந்த வார்த்தைகள் இதுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங்கில் அடித்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல போல இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த மட்டும் கொஞ்சம் டிகோட் பண்ணுவோம். GBU, காட் பிளஸ் யூ குட் பேட் அக்லி. எந்தெந்த வகையில் டைட்டில் மக்கள் மனசில் நல்லா பஞ்ச் பண்ண முடியுமோ அந்தந்த வகைகளில் வார்த்தைகளை பிடிச்சி நம்ம ஆதிக்கு இது போல் பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் இந்த குட் பேட் அக்லி படம் சார்ந்து இந்த சிங்கிளில் வெளியாகும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சிங்கிளில் காட் பிளஸ் யூ மாமி அப்படின்ற பாடல் வரிகள் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. இந்த ஒரு செகண்ட் லுக்கை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி கூட பெருசாக பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க கவனிக்க. எதுன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃப்ரேமில் எத்தனை பேருக்கு கத்தி தெரியுது, இந்த பக்கமாக அந்த பக்கமாக நீங்களே பாருங்கள், கத்தி உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. எஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இங்கே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, குத்திக்கிட்டு இருக்க மாதிரி, ஐ திங்க் அது கத்தின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கன் ஃபைட்ஸ் எந்தளவுக்கு படத்தில் பார்க்க போகிறோமோ இது போல் ஆயுதங்களை வச்சும் சண்டை இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா குட் பேட் அக்லின்ற டைட்டில்லையே தீனா படத்தில் அஜித் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்ல ஒரு ஆயுதம், அது டெம்ப்ளேட்டை வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்பார் இந்த குட் பேட் அக்லி ஃபேன்ஸ் அண்ட் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத படக்குழு திரும்ப ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 பொங்கல் அன்னைக்கு நம்ம தியேட்டரில் ஒரு பெரிய தீபாவளியை பார்க்க போகிறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற உங்களோட எதிர்பார்ப்புகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.